Hi friends, in this video, fuse up on a bulb lernde, different ana or craft, eppadi pandradhanu paakala, adukku munnadi, nama channel la post pandra videos thodarndhu paaka, subscribe panna marakkadhinga, post panna odana video paakradhukku bell button ayum click pannirunga. இந்த மாதிரி ஃபியூஸ் ஆ போன பல்பு ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்டு இல்லாதவங்க இதே அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க எந்த அட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாஞ்ச் ஷீட்டு, இது வந்து நம்ம ஷர்ட் வாங்கும்போது உள்ளே இருக்க ஷீட்டு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி பிளாக் கலர் செலோ டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபியூஸ் ஆ போன பல்பை வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஷீட் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி கவர் பண்ணி அதோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து திருப்பியும் அந்த ஸ்பாஞ்ச் ஷீட்டை வந்து மேலே வச்சு இதே மாதிரி அதோட ஷேப்புக்கு இன்னொரு தடவை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு நம்ம ரெண்டு தடவை வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராஃப்ட் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒருவேளை அந்த பல்பு வந்து நம்ம கீழே போட்டாலும் உடையக்கூடாது, உடஞ்சாலும் அந்த பீஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஷீட்டை வந்து நம்ம மேலே வச்சு கவர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு தடவை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சு டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் செல்லோடேப் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒட்டியாச்சு. இதை ஒட்டும்போது நம்ம டைட்டாக ஒட்டலை அப்படின்னா இந்த பல்பு வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் டைட்டாக ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பிளாக் கலரில் வேஸ்ட் கிளாத்தில் பெருசாக ஒன்றும் சின்னதாக ஒரு பீஸும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சின்ன பீஸை அந்த ஸ்பாஞ்ச் ஷீட் வந்து நம்ம எப்படி பல்பு மேலே கவர் பண்ணமோ அதே மாதிரி கவர் பண்ணி இந்த செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. மேலே வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா கீழேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிளாக் கலர் துணியை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாக் கலர் செல்லோடேப் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒட்டியாச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி நெட் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த டாய்ஸ் வாங்கும்போது அதோட சேர்ந்து வரும். இந்த மாதிரி நெட் எடுத்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண மாதிரியே அந்த பல்பு மேலே வந்து இந்த நெட்டை வச்சு கவர் பண்ணி அதுக்கேற்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஒன்று போல் வச்சு அந்த பிளாக் செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒட்டியாச்சு. அழகாக ஒரு மைக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி குழந்தைங்க வந்து ரைம்ஸ் பாடுற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க மைக் வச்சு விளையாடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் வந்து குறையும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.